வணக்கம். செய்தி சுருக்கம். நாளை ரம்ஜான் தலைமை ஹாஜி முடிவு. ஷவ்வால் மாதத்தின் 29வது நாளில் பிறை தோன்றுவதை பார்த்து ரம்ஜான் நோன்பு தொடங்குவது வழக்கம். இந்த ஆண்டு அதன்படி ஏப்ரல் 25ஆம் தேதி நோன்பு தொடங்கியது. மாத இறுதி நாளில் பிறை தென்பட்டதும் மறுநாள் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும். நேற்று பிறை தெரியவில்லை. இதனால் இன்று பிறை 30வது நாளாக கணக்கிட்டு நோன்பு நோக்கின்றனர். நாளை திங்கட்கிழமை ஈதுல் ஃபித்ர் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக தலைமை ஹாஜி முஃப்தி முகமது சலாவுதீன் அயூப் ரமலான் அறிவித்தார். ஆப்கானில் 3 நாள் போர் நிறுத்தம். ஆப்கானிஸ்தானில் அரசு படைக்கும் தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே உள்நாட்டு போர் நடக்கிறது. ரம்ஜானை முன்னிட்டு தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பை அரசு அறிவித்தது. தலிபான் அமைப்புக்கும் கோரிக்கை விடுத்தது. 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்ய சம்மதிப்பதாக தலிபான் அறிவித்தது. நாங்கள் தாக்க மாட்டோம், அரசும் அத்துமீறக்கூடாது என தலிபான் தெரிவித்துள்ளது. தாலிக்கட்ட 80 கிலோமீட்டர் நடந்த மணப்பெண். உத்தரப்பிரதேசம் கன்னூச் பகுதியைச் சேர்ந்த வீரேந்திரகுமாருக்கும் கான்பூர் கோல்திக்கும் மார்ச்சில் திருமணம் நடக்க இருந்தது. ஊரடங்கு அறிவிப்பால் மே 4க்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஊரடங்கு தொடர்ந்ததால் மீண்டும் திருமணம் தள்ளி போனது. இதனால் கோல்தி 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரேந்திரகுமார் வீட்டுக்கு தனியாக நடந்து சென்றார். இருவரும் அருகிலுள்ள கோயிலில் திருமணத்தை எளிமையாக முடித்தனர். மணமக்கள் உட்பட அனைவரும் மாஸ்க் அணிந்து இடைவெளி கடைபிடித்தனர்.